Hi friends, welcome to Exam Tamila. No, nama channel ku neenga subscribe pannalana subscribe panni adu pakkathula vara bell button ay press panikonga appo dhaan adutha adutha videos oda updates varum ungalukku. Indha video la vandha nama discuss panna pora topic vandu group discussion GD abingiradhu. GD abinaoneya namakku nyabam vara oru padam vandu indha yaaradi nee mohini padathula vandu Dhanush vandu GD round clear pannuvaar illaya. So adula vandu Dhanush vandu appadiye tamil la bayangarama pesi impress panni அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆக்சுவலா நம்ம ஜிடி அப்படி இருக்க போது இல்ல, நம்மளால தமிழ்ல பேசி பாஸ் பண்ணவும் முடியாது. நைன் தர மாதிரி அதுவும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் போட போது இல்ல. சோ இந்த ஜிடினா என்ன, ஜிடில நம்ம எப்படி நடந்துக்கணும், ஜிடினா எப்படி நடக்கும், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சில பேசிக் விஷயங்கள் இருக்கு ஜிடில. ஜிடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சிலதுல வந்து குரூப் ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவ்வளவு பெரிய ஜிடி இருக்கும். அது வந்து எலிமினேஷன் மாதிரி. சோ நிறைய பேரை விட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேரை செலக்ட் பண்றதுக்கு. பட் நார்மலா நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் ஜிடி இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட ஜிடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு மேக்சிமமே ஒரு 8-10 பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க. மேக்சிமம் போனா 12 பேர் இருப்பாங்க ஒரு குரூப்ல. சோ இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் உட்காந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சுத்தி உட்காந்துருப்பாங்க ஒரு சர்க்கிள்ல. அப்படி இல்லைன்னா இப்படி செமி சர்க்கிள்ல இப்படி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும். யாராவது ஒரு 2-3 பேர் வந்து ஜட்ஜா உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி தூரத்துல. சோ நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் நம்மள அப்சர்வ் பண்ணுவாங்க. சோ 2-3 பேர் ஜட்ஜா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் குரூப் டிஸ்கஷன்னா. நமக்கு ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாபிக் பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு ஒரு 3 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சோ அது வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. சோ ஓபனிங் யாராவது இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு கடைசியில வந்து ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சா கன்க்ளூஷன் வரணும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் சொன்னதையும் அப்படியே சம்மரைஸ் பண்ணி சின்னதா சொல்லி க்ளோஸ் பண்ணிடணும் குரூப் டிஸ்கஷன். சோ அந்த மாதிரி இருக்கும் குரூப் டிஸ்கஷன்ங்கிறது. சோ இதுல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அது என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா லிசனிங். சோ லிசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஜிடியில. ஏன்னா ஒரு 10 பேர் பேசுவாங்க, எல்லாரும் பேசுறதையும் நம்ம கேட்கணும், கேட்டு நம்மளோட பாயிண்டையும் நம்ம சொல்லணும். இந்த லிசனிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இதுக்கு ஜட்ஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து மத்தவங்களோட பேச்சையும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசுறதுல மட்டுமே நம்ம புரியாதுனா மத்தவங்க சொல்றதையும் கேட்கணும். சோ இதுக்கு இந்த லிசனிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணு ஆக்சுவலாவே லிசன் பண்ணணும், எல்லாரும் என்ன சொல்றாங்க நம்ம பொறுமையா கேட்கணும். இன்னொன்னு நம்ம கேட்கறத நம்ம காட்டிக்கணும். சோ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நடிப்போம் இல்லையா, அப்படியே டீச்சர் சொல்றது நிஜமாவே கேட்கற மாதிரியே நம்ம நடிச்சு அம்மா அம்மா தலையாடுவோம். சோ அந்த மாதிரி ஜிடிலயும் நம்ம லிசன் பண்ற மாதிரியே நம்ம காமிக்கணும். யாராவது ஏதாச்சும் பாயிண்ட் சொன்னாங்கன்னா அப்படி இப்படி தலையாடணும், அந்த மாதிரி தலையாடணும். சோ நம்ம கேட்கறோம் அப்படிங்கறத நம்ம காமிக்கணும். ஓகே, சோ லிசனிங். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சான்ஸ் வரும் இல்லையா பேசும்போது. சோ அந்த டைம்ல நம்ம வந்து மத்தவங்க சொன்ன யாராவது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்ட்னு தோணுது, இல்லைன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் தப்புன்னு தோணுது அப்படின்னா அதை நம்ம கோட் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி இப்ப 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா நம்பர் 4 வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு, ஏன்னா நம்ம அவங்களுக்கு அவங்களோட பேர் நமக்கு தெரிஞ்சுக்காது. சோ நம்பர் 4 நம்பர் 3 அப்படின்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. இல்லைன்னா அங்க உட்காந்துக்கிற பர்சன் த பர்சன் சிட்டிங் ஆன் த செகண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா நம்பர் 4 நம்பர் 3 அப்படின்னு நம்பர் வச்சு நம்ம சொல்லலாம். As number 4 rightly said அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பாயிண்டே நம்ம வேற விதமா சொல்லி நானும் அதுக்கு அக்ரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்ல ஏதாவது நம்மளுக்கு சொன்ன விஷயம் நம்ம வந்து அதை கவுண்டர் பண்றோம் அப்படின்னா, as number 2 said this point அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு, இது வந்து எனக்கு சரின்னு தோணல, ஏன்னா என்னோட வியூ பாயிண்ட் படி இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது என்ன காட்டுதுன்னா, அவங்க சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கோம், அதை புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுது. சோ லிசனிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஜிடியில. ஓகே, ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு டீம் பிளேயர். ஏன்னா ஜிடி அப்படிங்கறதே ஒரு குரூப் டிஸ்கஷன். சோ இது ஒரு தனி ஆள் பேசுறத பத்தி கிடையாது, ஒரு குரூப் பத்தி. சோ அந்த குரூப்னு வரும்போது குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கோட வியூஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். நான் தான் வந்து கரெக்ட், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. சோ இது வந்து அந்த ஹெச்ஆர் யார் நம்மளை ஜட்ஜ் பண்றாங்களோ அவங்களுமே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஒரு டீம் பிளேயரா இருக்கணும், ஏன்னா வேலைக்கு சேர்த்த அப்புறம் நம்ம எப்படியா இருந்தாலுமே ஒரு குரூப்பா தான் ஒர்க் பண்ண போறோம், யாரும் தனியா வேலை செய்ய போது இல்ல. சோ ஒரு நிறைய பேர் கூட சேர்ந்துதான் ஒர்க் பண்ண போறோம். சோ அதுக்கான குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம அவங்க பாப்பாங்க. சோ டீம் பிளேயரா நம்ம இருக்கோம் அப்படிங்கறத எப்படி காட்டுறது அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, மத்தவங்க ஏதாச்சும் பேசும்போது நம்ம வந்து குறுக்க குறுக்க இது பண்ணக்கூடாது. அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கட் பண்ணி விட்டு நம்ம பேச ட்ரை பண்ணக்கூடாது. அது வந்து பேட் மேனர்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு அந்த அந்த
ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பேசி முடிச்சோடனே அடுத்தது நம்மளோட பாயிண்டா நம்ம சொல்லணும். அவங்க சொல்றது தப்பாவே இருந்தாலும் அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம சொல்லக்கூடாது. அவங்க பேச விட்டுட்டு முடிச்சோடனே நம்ம சொல்லணும். அது மாதிரி எல்லாரோட வியூஸையும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். இச்சிச்சி இது வந்து தப்பு, என்ன இப்படிலாம் சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும் குரூப் டிஸ்கஷன் வந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம் இல்லையா, கடைசியில வந்து ஒரு ஆள் வந்து வந்து சம்மரைஸ் பண்ணுவோம் எல்லா சொன்ன பாயிண்டையும் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஷார்ட்டா சொல்லி முடிக்கிற மாதிரி. ஸோ சம்மரைஸ் பண்ணும்போது நம்ம எல்லாரோட பாயிண்ட்ஸையுமே எடுத்துக்கணும். நம்ம பாயிண்டை மட்டுமே சொல்லி நம்ம சம்மரைஸ் பண்ணி முடிக்கக்கூடாது. நம்ம எல்லா பாயிண்டையும் சொல்லி இவங்க இப்படி சொன்னாங்க ஸோ எல்லாரையும் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இருந்தாலும் இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்மரைஸ் பண்ணோம். ஸோ அந்த சம்மரிங்கிற வர இடத்துல நம்ம எல்லாரோட பாயிண்ட்ஸும் வி ஷுட் டேக் இட் இன் டு கன்சிடரேஷன். நம்ம வியூஸை மட்டும் கடைசியில சொல்லி முடிக்க கூடாது. ஓகே, ஸோ இதுதான் டீம் பிளேயர் அப்படிங்கிறது. அடுத்தது மூணாவது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் நம்ம வந்து நல்லா எக்ஸிபிட் பண்ணலாம் ஒரு குரூப் டிஸ்கஷன்ல. எப்படின்னா இப்போ குரூப்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு ஒரு லீடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து யாரும் அமைக்கிறது இல்லை, தானாகவே உருவாகும் லீடர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிற குரூப்ல யாராவது ஒரு 1-2 பேர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கும். ஸோ அவங்க அதை காமிக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்படியாவது நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டியும் காமிக்க ட்ரை பண்ணோம் ஒரு ஜிடியில. இது எல்லாமே நமக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயம். நம்ம பேசுறத தவிர இது எல்லாமே ஜட்ஜஸ் வந்து கவனிப்பாங்க, இது எல்லாமே எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஜிடியில. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம எப்படி காமிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 பேர் இருக்கோம், ஒரு 8 பேர் பேசிட்டு இருக்கோம், 2 பேர் வந்து சுத்தமா வாயே திறக்கல அப்படின்னா, இல்ல அவங்க வந்து பேச ட்ரை பண்றாங்க அவங்களுக்கு பேச விடல அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். இன்னொருத்தவங்க பேசும்போது ஜஸ்ட் வெயிட் அ மினிட், லெட் தெம் ஆல்சோ ஹேவ் தேர் சே, லெட் தெம் ஆல்சோ புட் அக்ராஸ் தேர் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆக்சுவல் லீடர்னா அந்த மாதிரிதான், ஒரு குரூப்ல எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும், எல்லாரோட வியூஸையும் நம்ம வந்து கேட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பேசாத ஆளுக்கும் நம்ம வந்து சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, அவங்க ட்ரை பண்றாங்க பட் எல்லாரும் அவங்கள வந்து நிறுத்தி நிறுத்தி இந்த மாதிரி பேச விடாம பண்றாங்க, அந்த இடத்துல நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா அது ஒரு நிஜமா லீடரோட ஒரு குவாலிட்டியா இருக்கும். இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து ஒரு சண்டை மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, குரூப் அக்ரெசிவா போகுது, ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் இருக்கு, அது வந்து இப்போ சண்டை மாதிரி வருது, யாரோ 2 பேர் வந்து டிபேட் வந்து ரொம்ப ஹீட்டடா சண்டை போடுறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மீடியேட் பண்ணி, இது வந்து ஜஸ்ட் டிஸ்கஷன் தான், சொல்லணும் எல்லா பாயிண்டும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த இடத்துல காம் பண்ணி விடணும். ஸோ காம் பண்ணி விட்டு இது பண்ணா அது ஒரு லீடருக்கான ஒரு குவாலிட்டி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து சப்போஸ் குரூப் வந்து அந்த டாபிக்கை விட்டு விலகி போகுது, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு இரிலெவெண்டான பாயிண்ட் சொல்லி அந்த அது ஓரியன்டா போயிடுச்சு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும் குரூப்புக்கு, சரி இது வந்து நம்ம பேச வந்த டாபிக் கிடையாது, நம்ம கொடுத்த டாபிக் இது, நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ அது எல்லாமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ உங்களுக்கு கொடுக்குற டைம்ல நீங்க எப்படி அந்த டாபிக்கை வச்சு நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நீங்க அந்த 10 நிமிஷத்துலயே காமிச்சிடலாம் உங்களோட எல்லா குவாலிட்டிஸையுமே. ஸோ இது வந்து லிசனிங், டீம், அப்புறம் வந்து அடுத்தது லீடர்ஷிப், அப்புறம் நாலாவது பாயிண்ட் என்னன்னா ஸ்பீக்கிங். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஜிடினாலே நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறது குரூப் டிஸ்கஷன்ல. ஸோ இந்த ஸ்பீக்கிங்ல நம்ம ரெண்டா வச்சுக்கலாம், ஒன்னு வந்து கண்டென்ட், நம்ம வந்து என்ன பேசுறோம் அப்படிங்கிறது, இன்னொன்னு கான்ஃபிடென்ஸ், நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து கண்டென்ட்டே இல்லாம நம்மளால எதுவும் பேச முடியாது. ஸோ சில டாபிக் வந்து நமக்கு சம்டைம்ஸ் ரொம்ப தெரிஞ்ச டாபிக்கா இருக்கும், நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டாபிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நமக்கு கண்டென்ட் பத்தி ப்ராப்ளம் கிடையாது, கண்டென்ட் நம்ம வந்து ஈஸியாவே பேசிடலாம், நம்ம கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் பேசுறதுக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன வந்து நோட் பண்ணோம்னா கம்மியா பண்ணிக்கணும், ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் தான். ஸோ அந்த கொஞ்சம் டைம்ல நம்ம வளவலன்னு பேச முடியாது. ஸோ இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா எடுத்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்ற மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணிக்கணும் நம்மளோட கண்டென்ட். நமக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச டாபிக்கா இருந்துச்சுன்னா, அப்படி நமக்கு தெரியாத டாபிக் சுத்தமா ஐடியாவே இல்லை அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு 4 பேர் பேச விட்டணும். அப்போ ஒரு 2-3 பேர் பேசினாங்களா நமக்கு முன்னாடி, அதுல இருந்து நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஓ இந்த இதுதான் அந்த டாபிக் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள. ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே பில்டப் பண்ணி லைட்டா பேசிடலாம். எதுவுமே பேசாம நம்ம இருக்கக்கூடாது குரூப் டிஸ்கஷன்னா, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும்ல அந்த குரூப்ல. ஸோ நம்ம பேசாம மட்டும் இருக்கக்கூடாது, பேசாம இருந்தா அதை எப்படி வேணா நினைச்சுக்கலாம், இன்னைக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கலாம், இல்ல சுத்தமா தைரியமே இல்லன்னு நினைச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ சுத்தமா பேசாம இருந்துடக்கூடாது, கண்டிப்பா பேசணும்,
உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா எடுத்தவொடனே பேச வேணாம், ஏன்னா எடுத்தவொடனே எனக்கு எதுவுமே தெரியலன்னு காமிச்சு வேணாம். ஸோ ஒரு ரெண்டு மூணு பேரை பேச விட்டுட்டு அப்புறமா நீங்க வந்து பேசலாம் உங்க வியூஸை. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு விஷயம், கான்பிடன்ஸ். ஸோ நீங்க பேசும்போது எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது, அந்த ஜிடி வந்து 10 நிமிஷம்னா அதுல நீங்க 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் பேசினா கூட போதும், இல்ல ஒரே ஒரு தடவை தான் நீங்க பேசுறீங்களா அது கூட போதும். அந்த இடத்துல நல்லா பேசுறீங்களா, நல்லா தைரியமா பேசுறமா, நம்ம கண்டென்ட் நல்லா இருக்கா, அது போதும். நீங்க அதிகமா அந்த 10 நிமிஷத்துல நீங்களே 8 நிமிஷம் பேசினா அதுவும் வந்து ஒரு கரெக்டான இமேஜ் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாது. ஏன்னா மொத்த ஜிடியே 10 நிமிஷம் தான் குரூப்புக்கு, அதுல 8 நிமிஷம் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, மத்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட் ஒன்றும் கிடைக்க போறது இல்ல, நிறைய மார்க் வாங்கி நீங்க ஸ்கோர் பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்க யாரையுமே பேச விடல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு குரூப்னா அந்த குரூப்புக்கான நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதுனால எல்லாத்தையுமே நம்மளே பேசக்கூடாது. ஸோ இதுவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்றும் பேசாமே இருந்துடக்கூடாது, ஓவராகவும் பேசக்கூடாது. ஸோ நம்ம லிமிட்டா பேசணும், கரெக்டா பேசணும், டு த பாயிண்டா. ஸோ கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு பிளஸும் சொல்லணும் மைனஸும் சொல்லணும். ஸோ ரெண்டுத்தையுமே சொல்லி ஒரு ஒரு மிடில் லெவலில் நம்ம போய் எடுத்துகிட்டு போய் விடணும். ஸோ நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸுமே நம்ம சொல்லணும், ஏதாவது ஒரு சைடு எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ ஏதாவது ஒரு சைடு எடுக்கிற மாதிரி டிபேட் மாதிரி டாபிக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பாயிண்ட்டையும் சொல்லிட்டு, ஸோ இதனால எனக்கு இது பெட்டர்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்பீக்கிங்ல இதெல்லாம் தான் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஒரு மனசுல ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் டிஸ்கன்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுலயே நமக்கு நிறைய மார்க் கிடைக்கும், அதுக்கு நிறைய மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்றது நல்ல விஷயம் தான் கண்டிப்பா ஒரு ஜிடிய, ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பேசுறீங்கன்னா அப்போ எல்லாரோட கவனமும் நம்ம பக்கத்துல வரும். ஸோ அது வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் கிராப் பண்ணும், பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பேசுற பாயிண்ட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல இம்பாக்ட கொடுக்கும். பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டென்ட் நமக்கு சரியா தெரியல, இல்ல கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேசி அது வந்து சரியா வரல அப்படின்னா அது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனையும் கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து நல்லா பேச வரல அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிடும். ஸோ நம்ம அதை விட பெட்டரா ஒரு ரெண்டு பேரை பேச விட்டு மூணாவது பேசலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஆள் பேசினோம்னா ரெண்டாவது பேசலாம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது நமக்கு கொஞ்சம் டைமும் கிடைக்கும் யோசிக்கிறதுக்கு. இப்போ 3 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா டைம், அந்த ஃபர்ஸ்ட் ஆள் பேசுற அந்த 1 நிமிஷமும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் யோசிக்கிறதுக்கு, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆள் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த 1-2 பேர் பேசுறாங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸும் நம்ம மேக்கப் பண்ணலாம். ஓ இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராகவும் நம்ம பேசலாம், இல்லைன்னா அதை வச்சே நம்ம பில்டப் பண்ணி கூட பேசலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா நம்ம பேசினாதான் நம்மளால நிறைய ஸ்கோர் பண்ணி நம்ம செலக்ட் ஆக முடியும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்டா பேசலனா கூட நம்ம கண்டிப்பா செலக்ட் ஆகலாம், நம்ம பேசுறத வச்சுதான் இருக்கு. ஃபர்ஸ்டா பேசி ரொம்ப நல்லா பேசினா அதுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்கு, தெரிஞ்ச டாபிக் நல்லா உங்களால பேச முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தைரியமா ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம், 12 பேர் இருக்கோம்னா அதுல இப்போ ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க, ஸோ டைமும் முடிஞ்சிடுச்சு, ஆனா யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சம்டைம்ஸ் அப்படி கூட நடக்கும். ஸோ ஜிடியில வந்து யாருமே ஸ்டார்ட் பண்ண ரெடியா இல்ல, எல்லாரும் பயந்து ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ரொம்ப நேரம் பேசணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு தேவையில்லை, ஆரம்பிச்சு வைக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து எல்லாரும் பயப்படுறாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓ அதை எல்லாருமே பயப்படுறாங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 பேருமே பயந்து ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எல்லாரும் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணிப்பாங்க, குரூப் டிஸ்கஷன் நல்லா ஸ்மூத்தா போகும். ஸோ அது உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் காமிக்கும். ஸோ யாருமே முன் வராதப்போ நீங்க முன் வருவீங்க அந்த மாதிரி. ஸோ நீங்க எடுத்தவொன்னு நிறைய பேசணும் அவசியம் இல்லை, சும்மா ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு 2 லைன் பேசிட்டா கூட மத்தவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஆரம்பிச்சு வச்சோம் அப்படிங்கிற ஒரு பேருமா உங்களுக்கு தான் செய்வோம் அந்த மாதிரி இடத்துல. ஸோ நீங்க குரூப் எப்படி இருக்கு அப்படின்னும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்துக்கலாம். குரூப் வந்து ரொம்ப அக்ரெசிவா போகுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் காம் டவுன் பண்ற மாதிரி பண்ணலாம், யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நீங்க சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம், அதுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம குரூப்பை பொறுத்தும் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து பயந்துக்க கூடாது, எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க என்னடா இது எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கி போயிருக்க கூடாது, நம்மளும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. குரூப் டிஸ்கஷன்னா நம்மளோட இதை வந்து நம்ம காமிக்கணும், நம்ம குவாலிட்டிஸை நம்ம காமிக்கணும். இப்போ ஒரு ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு ஒரு மெயின்ஸ் முடிச்சு அப்புறம் தான் நம்ம குரூப் டிஸ்கஷன் ஸ்டேஜ்கே வரும்.
ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன்ல தான் நம்ம காமிச்சிருக்கோம், இதுதான் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை காமிக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசிதான் ஆகணும் கண்டிப்பா. ஸோ யாரும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். அதை இப்போ 10 நிமிஷம் டைம் இருக்கு, 10 பேர் இருக்கோம்னா அதுல எப்படியாவது பேச ட்ரை பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆள் முடிக்கும் போது டக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும் அடுத்தது. ஸோ நமக்கான வாய்ப்பை நம்மளதான் உருவாக்கிக்கும். ஓகே, ஸோ ஜிடினா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் மோஸ்ட்லி பேங்க் எக்ஸாமோட ஜிடிஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். பேங்க் எக்ஸாம் முடிச்சோம்னா மேக்ஸிமம் ஒரு 10 பேர் 12 பேர் தான் இருப்பாங்க ஒரு குரூப்ல, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, ஜட்ஜஸ் இருப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து ஜட்ஜஸ் வந்து நமக்கு கண்ணு கெட்டல தூரத்துல தான் உட்காந்துருப்பாங்க, சேம் ரூம்ல தான் இருப்பாங்க, அவங்க நம்மள அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும் அப்பப்ப ஜட்ஜை பார்த்து பார்த்து பேசுறது. ஸோ அவங்க என்ன ரியாக்ஷன் இருக்கு, அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. ஸோ நம்ம அடிக்கடி பேசும்போது ஜட்ஜை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசுறது நம்ம குரூப் கூட. ஸோ நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும், குரூப்ல இருக்கிறவங்க கூட ஹை கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம பேசும்போது மிச்சம் இருக்கிற அந்த 9 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் பார்க்கணும் நம்ம. இப்போ வேற யாராவது பேசுறாங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட நம்ம ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணும், அவங்க மூஞ்சியை பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோங்கிற மாதிரி இருக்கும். ஜட்ஜஸை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அது நம்ம பேசும்போது ஜட்ஜஸை பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். மெயினா நம்ம குரூப் கூட தான் இருக்கணும், குரூப்ல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ ஜட்ஜை வந்து பார்த்துட்டே இருந்தா அதுவே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜஸ் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பேச போற விஷயத்த மட்டும் அவங்க பாக்குறது இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு, நம்ம அக்ரெசிவா பேசுறோமா, மற்றவங்க கூட சண்டை போடுற மாதிரி பேசுறோமா, இல்ல நம்ம பேசாமையே அமைதியா இருக்கோமா, நம்ம எப்படி லிசன் பண்றோம், மற்றவங்களோட பாயிண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நமக்கு எடுத்துக்கிற அந்த தன்மை இருக்கா இல்லையா, டாலரன்ஸ் ஒன்று வேணும் இல்லையா. ஸோ மற்றவங்க சொல்றது தப்பாவே இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுட்டு இல்ல இது வந்து நான் இப்படி இருக்குன்னு நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம பொறுமையா சொல்லணும். இல்ல நீ சொல்றது தப்பு அப்படின்னு நம்ம சண்டை போட முடியாது அந்த இடத்துல. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கறத நம்ம த்ரூ அவுட் இது மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரெஸ் ப்ரொஃபஷனலா இருக்கணும், நம்ம லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலா இருக்கணும், நம்ம பேசுறது ப்ரொஃபஷனலா இருக்கணும், நம்ம நம்மளோட பாடி லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ப்ரொஃபஷனலிசம் நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ இது எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஜட்ஜஸ் நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிடில இருந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிடி எல்லாம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஐயோட ஜிடி வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதை பத்தியும் ஒரு வீடியோ போடுறேன். எஸ்பிஐ ஜிடி எப்படி இருக்கும், எஸ்பிஐல ஒரு குரூப் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிறத சொல்றேன். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.